రాజకుమారన్ ఫ్రమ్ తిరువారూర్ ఐఎమ్ ఫాదర్ ఆఫ్ ఆర్ సంతోష్ కన్నా టూ తౌసండ్ ట్వెల్ల ఏ పయన ఇప్పం కా సేకరమీంది ఉంది అన్నికి టు డూ తౌసండ్ మై సన్ గెట్ ఎ గ్రేట్ ఆపర్చునిటీ ఫ్రమ్ దిస్ కాలేజ్ గెట్ ఎ త్రీ ఆఫర్ లెటర్స్ உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான திருமணம் தருணம் அடுத்தது வந்து இந்த மூணு கம்பெனிலையும் செலக்ட் ஆகியிருக்கான் என்னோட சன் செலக்ட் ஆகிருக்காரு அப்படின்னு சொன்னது வந்து அவரோட பர்த்டே இல்லை அதனால் அவருக்கு வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் பர்த்டே ஆஃப் திஸ் இயர் ஏப்ரல் செவன் ரியலி ஐ ப்ரவுட் ஆஃப் மை சன் பிகாஸ் இந்த காலேஜில் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ராயி நம்ம அட்வைசர் சாரை பார்த்தேன் கம்மன் ஜாயின் திஸ் காலேஜ் டோன்ட் ஒரி அப்படின்னாங்க எல்லாருமே என்னமோ சிட்டியில் பெரிய சிட்டியில் படித்தாதான் காலேஜ் தான் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இங்கே வந்து டிசிப்ளின் ஃபஸ்ட்டு அது இந்த காலேஜில் கண்டிப்பாக அருமையாக இருந்துச்சு அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேங்க்ஸ் டு திஸ் மேனேஜ்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேங்க்ஸ் டு திஸ் மேனேஜ்மெண்ட் அடுத்து இந்த காலேஜில் பொழுது ஒரு ரெண்டு சிஎன்என் கோர்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த காலேஜ் வந்து நிறைய கைட்லைன் கொடுத்து அந்த கோர்ஸையும் என்னோடய சன் முடிச்சிருக்காரு அப்படிங்கிற போது அதுக்கும் ஒரு தேங்க்ஸ் டு திஸ் காலேஜ் எல்லாத்தையும் விட பர்சனலி நான் ஒன்று சொல்ல விடணும் எப்படின்னா இந்த அரசு குரூப்ஸ் ஐ ஆம் ஒர்க்கிங் திஸ் இன் திஸ் அரசு குரூப்ஸ் இன் நைன்டீன் நைன்ட்டி எயிட் டு டூ தௌ டூ தௌசண்ட் ஐஎம் ஒர்க்கிங் இன் அரசு ஆட்டோஸ் ஆட் அட் த டைம் ஆஃப் லீவிங் திஸ் குரூப்ஸ் ஐஎம் ஏ கிம் மேனேஜர் மேனேஜர் ரேஞ்ச் ஐஎம் ராஜகுமாரன் கண்டிப்பாக சாருக்கு எம்டி சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பெரியவங்களுக்கு வந்து நினைவு கொஞ்சம் சரியான ரிமைண்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு போயிட்டேன் அரசுனாலே என்னை பொறுத்தவரையும் வெற்றி தான் எப்படின்னா நான் இந்த அரசு குரூப்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிச்சு அதனால் நான் என்றைக்குமே இந்த அரசு குரூப்ஸை வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்க முடியாது என்னுடைய சண்ணுக்கும் ஒரு லைஃப் இது கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த அரசு குரூப்ஸால தான் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் துபிஎஃப்ரே பாங்க்யூ அனைவருக்கும் என் மாலை வணக்கம் என் பையனுக்கு கொடுத்த வாய்ப்பை இப்போ நான் பயன்படுத்திக்கிறேன் என்ன எங்கள் வீட்டில் இங்கிலீஷ்லேயே பேசி என்னை பயமுத்துவோம் ஏன்னா சொல்லுவேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி மட்டும் இருந்தால் போய்தான் நமக்கு பத்தாது பயிற்சி வேணும் என்ன அரசு வந்து உங்களுக்கு நல்ல முயற்சியும் பயிற்சியும் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பயன்படுத்திங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இங்கே வரும்போது எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸு முதல்ல என் பேர் தேவி பியூட்டிஷன் வித் டைலரிங் ரெண்டும் பண்ணிட்டுருக்கேன் என்கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் போயிட்டு அதாவது டென்த்துலேருந்து எயித்து நைன்த்து இந்த ஸ்டேஜில் தான் வராங்க ஆனால் எல்லாேருமே ஏர்னிங் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது சின்ன அமௌண்ட் அதே இங்கே நீங்கள் வந்து இன்ஜினியரிங்லாம் முடிச்சிட்டு போகும்போது இது பெரிய அமௌண்ட் இதை இன்னும் நீங்கள் பெருசு பண்ணணும்னா உங்களுடைய நாலேஜெல்லாம் நீங்கள் வந்து நல்லா வளர்த்துக்கணும் உங்களை கோடு போட்டு வளர்க்கணும்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் அரசு காலேஜும் உங்களுக்கு நடுப்புற என்ட்ரன்ஸ்லேயே கோடு போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எந்த காலேஜ்லேயும் இல்லாத ஒரு உபயம் இங்கே பார்த்துருக்கேன் ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயும் உங்களை கோடு போட்டு நீ இதில் போ நீ இதில் போ எங்களுக்கு கவலையே இல்லை என் பையன் தனியாக தான் வருவான்னு நினச்சி இன்ன வரைக்கும் தனியாக தான் வந்துட்ருக்கோம் பொண்ணுங்களும் சரி பொண்ணுங்களும் அதே தான் என்ன அமைதியாக அவங்க ஏன்னா பஸ்ஸுக்குள்ளே கூட அந்த கோடு ரோடுங்க பஸ்ஸில் கூட நீ ஃப்ரண்ட்டில் உட்கார் நீ பேக்கில் உட்கார் டெய்லி அவனை நான் கேட்பேன் பேரண்ட்ஸுங்களும் நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்களோட பேசணும் டெய்லி இந்த பாட்டியெல்லாம் சொல்லும்போது உண்மையிலே நான் பேக் சைடு உட்காந்து அழுதுட்டேன் நான் ஒரு எமோஷன் டைப் உடனே அழுதுட்டேன் எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேர் ரேனிங் அவங்க அப்பா வந்து கோர்ட்டில் ஒரு சீனியர் ஆஃபீஸர் அவரும் நான் ரேன் பண்ணியே சில சமயம் தடுமாறுவோம் முடியுமா அப்படின்னு உண்மையிலே அந்த பாட்டியெல்லாம் தெய்வம் என்ன அந்த பொண்ணுங்கள்லாம் மறக்காதீங்க நல்ல இங்கேருந்து போகிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறது என்னென்னா வெளியூரில் போய் படிக்கிறது அதாவது சென்னை மாதிரி சிட்டியில் படிக்கிறவங்க தான் வந்து நல்ல எஜுகேஷன் பீப்புள் நல்லா எதாவது குவாலிட்டியாக வருவாங்க அவங்க மட்டுந்தான் வந்து ப்ளேஸ்மெண்ட் வாங்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்களாம் எத்தனை பேர் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்கிறதை நாங்கள் பார்க்குறோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொன்னது லோக்கலில் சேர்க்காதப்பா இங்கெல்லாம் வந்து பிள்ளைங்க சேராது சரி வராதுனாங்க இதோ எனக்கு பக்கத்தில் இருக்கிற நல்ல நல்ல சூப்பர் காலேஜுன்னு எல்லாம் சொல்லி சேர்க்குற காலேஜெலாம் அங்கே எப்படி வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க எவ்வளோ ஆக்சிடெண்ட்டு எவ்வளோ ஃபுட்டுக்கு கஷ்டப்படுறாங்க இது எல்லாத்தையும் நான் கூட பார்க்குறேன் ஆனால் அரசில் கொண்டாந்து இந்த காலேஜை பெருமைப்படுத்துங்கிறதுக்காகவே சொல்கிறேன் அரசில் கொண்டாந்து விட்டதுக்கப்புறம் எனக்கு கவலையே இல்லை ஏதோ என் பிள்ளைய ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுருங்க தேர்ந்து வருவானே அவன் ஒன்றுமே தெரியாது வெரி க்யூட் அவன் அவ்வளோ சைலண்ட் என்ன ஸ்ரீமாதாவில் படிக்கும்போது என்ன பண்ண போகிறானோ தெரியலன்னு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு இடம் கிடைக்கல பானாதரை ஹைஸ்கூலில் சேர்க்கும் போது எல்லோரும் கேட்டாங்க என்ன அது இவ்வளோ இது இருந்தோன்னு நீ ஹைஸ்கூலில் இங்கே கொண்டு போய் சேர்க்குற அப்படின்னாங்க படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்குமான்னு என்ன அங்கே வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு போட்டி போட்டு எடுத்தான் இங்கே காலேஜில் கொண்டாந்து சேர்க்கும் போது ப்ரின்ஸிபால் சார் சொன்னாங்க பானாதரையில் படித்தா இவ்வளோ மார்க் எடுத்தான் அப்படின்னு எடுத்தான் அதே எடுத்துகிட்டு இங்கே வரும்போது அவன்கிட்ட என்ட்ரன்ஸில் சொல்லி இங்கே கட் அவுட்டு வச்சுருக்காங்கடா இந்த கட் அவுட்டில் ஓ பேரும் வரணும் இந்த ஃபோட்டோவில் நீ வரணுன்னு இன்னைக்கு அழைச்சிட்டு வந்து வந்திருக்கேன் பாருங்க வேணும் நீங்கள்லாம் எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்க வேணாம் ஐயா சம்பாதிக்கலாம் வேணாம் ஏன்னா உடம்புலையும் தெம்பு இருக்குது தைரியம் இருக்குது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம் உங்களை நீங்கள் நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டதை விட உங்களுடைய தலைமுறைகளையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் நீங்கள் கவலைப்பட்ட எதுக்கும் அவங்க கவலைப்படக்கூடாது உங்களை நாங்கள் எதுக்கும் கவலைப்பட வைக்கல அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய சைல்ட்ஸை வந்து கவலைப்பட வைக்கக்கூடாது அதை தாண்டி இங்கேருந்து போகிற ஒவ்வொருத்தரும் நல்ல குவாலிட்டி பீப்புளாக வந்து திரும்ப அந்த காலேஜுக்கு தேங்க்ஸ் பண்ணி அவன் ஜெர்மன் போன நான் நான் சொல்லியிருக்கேன் ஜெர்மன் போயிட்டு செகண்ட் இயர் நீங்கள் வரும்போது இந்த காலேஜை வந்து பார்த்து எல்லாருக்கும் நீ வந்து ஒரு ரோல் மாடலாக வரணும் அதாவது இங்கிலீஷ் எவ்வளோ முக்கியம் எந்த வேர்ல்டுக்கு நீங்கள் போனாலும் இங்கிலீஷ் வந்து ரொம் ரொம்ப ரொம்ப முக்கியம் காலேஜில் வந்து நான் வந்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் பிள்ளைங்கள இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் பண்ண சொல்லி போஸ்ட் பண்ணுங்கள் பசங்கள் கொஞ்சம் இடம் பிள்ளை இதை ஆனால் ஜாலியான பசங்க ரொம்ப நல்ல பசங்க உண்மையிலே சொல்கிறேன் ஏன்னா வெளியிலேயும் சரி எந்த கெட்ட பேரும் இந்த வரைக்கும் அரசு காலேஜுக்கு அவங்க எடுத்து கொடுத்தது கிடையாது அதே போல் பொண்ணுங்களும் நல்ல பிள்ளைங்க எங்களை விட நீங்கள் அதிகம் கடைசி மூமெண்ட்ஸில் நல்லா வளர்த்து எங்கள் கையில் கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் காலேஜ் தேங்க் நிர்வாகத்தின் அவர்களுக்கும் இங்கே அமர்ந்துள்ள ஹெச்ஆர் அவர்களுக்கும் துணை முதல்வர் முதல்வர் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது மாளிகினி கந்த வாழ்த்துக்கள் அரசு என்ஜினியரிங் காலேஜ் என்பதற்கு மிக மிக படிப்பு எப்படி இருக்குதோ அது சமாச்சாரம் சரி தெரியாது டிசிப்ளின்னால் நம்பர் ஒன் கும்பகோண வட்டத்தில் இந்த காலேஜ் தான் வேறு எதுன்னு சொல்லலாம் கும்பகோணம் தஞ்சை மாவட்டம் ஏ தஞ்சை மாவட்டம் இன்னும் சொல்லணும் அந்த த தமிழ்நாட்டிலேயே இதுதான் டிசிப்ளின்னு சொல்லுவேன் அதை விட மிஞ்சி இந்தியாவில் டிசிப்ளினான ஒரே காலேஜ் இதுதான் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு டிசிப்ளினில் வேறு எந்த இதில் நீங்கள் எங்கேயுமே போய் பார்க்க முடியாது தனி ரூட்டு தனிவெளி ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு இதுலேயும் போய் டிசிப்ளினுக்குன்னு ஒரு காலேஜ்னா அது அரசு இன்ஜினியரிங் காலேஜ் தான் அந்த ஒரு வகையில் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு காலேஜு இதை இந்த இதை இதை விட அரசு நிர்வாகத்தினருக்கு ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறேன் வருகின்ற முதல் வருஷமானவர்களுக்கு இங்கிலீஷ்க்கும் பேச கற்றுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தி அவர்களை வெளிநாட்டுகள் போனாலும் இருந்து பயப்படாமலும் சில அதை அதை வெளிக்கொணரனாலும் முடியவில்லை அதை தயவுசெய்து நல்ல விதமாக ஃபஸ்ட் இயரிலே அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு நல்ல விதமாக அவங்களை வந்து போன தைரியமாக நான் அரசு இன்ஜினியரிங் காலேஜில் படித்தோன்னா நான் இங்கிலீஷ்லேயே பே இங்கிலீஷில் விளையாடணும் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்று பெருமி பெருமிதத்துடன் சொல்லி இதை இந்த வருடத்திலே நடைமுறைப்படுத்தினாலும் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இது நம்பர் ஒன் காலேஜ் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நான் சொல்லுவேன் அண்ணா யூனிவர்சிட்டிலாம் இருக்கலாம் ஆனால் இந்த ஏரியாவில் இந்த கம்யூனிகேஷனில் இந்த ரூரல் ஏரியாவில் இவ்வளோ ஒரு பெரிய காலேஜில் இந்த டிசிப்ளின் மெயின்டெனன்ஸ் யாராலையும் முடியாது எந்த காலேஜிலும் முடியாது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு காலேஜ் பார்த்திங்கன்னா இப்படி போனால் சிகரெட் அடிச்சுட்டு போனால் அங்கே போனால் ஒரு மரத்தில் நிற்கிறான் இங்கே ஒன்றுமே இல்லை காலேஜி உள்ளே என்ட்ரன்ஸ் உடைஞ்சதுமே பிரிச்சிடுறாங்க ஒரு ஒரு டிசிப்ளினாக நகி எந்த குழந்தை வேணாலும் இங்கே கொண்டாந்து நம்பி விடலாம் எந்த ப பிள்ளைங்கள வேணாலும் கொண்டாந்து விடலாம் நிச்சயமாக நல்ல விதமாக அவங்கள ஒழு கற்க கசட கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கும் தயார் அதுமாரி கற்ற கல்வியும் ஒழுக்க விழுப்பம் ஒழுக்கம் உயிர்னு ஓம்பப்படும் மாதிரி இந்த டிசிப்ளின் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எடுத்து சொல்ல தெரியல ஆனால் இதை இங்கிலீஷை விரைவாக இவங்களை ஏற்படுத்தி வருகின்ற மாணவர்களுக்கு தயவு செய்து இங்கிலீஷ் ஏன்னா இங்கே முக்கால் எழுபது தொண்ணூறு பெர்சன்ட் பேர் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை தமிழில் பார்த்தா எல்லோரும் பாஸ் பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டாங்க யாருமே கிடையாது ஆனால் இங்கிலீஷை நல்லா ஊட்டி ஒரு தனி செம்மைப்படுத்தி நல்ல விதமாக மாதிரி அன்புடன் கேட்டுக்கலே வணக்கம் ஹாவ் தி டிஃப்ரெண்ட் காம்போனன்ஸ் லைக் ஜம்பிள் வேர்ட்ஸ் ராதாகிருஷ்ணன் சார் எங்கே அந்த அந்த தகப்பனார் எங்கே சார் ஹோ எல்லா ப்ராசஸும் நடந்துட்டு தான் சார் இருக்குது இங்கிலீஷ் ப்ளேஸ் எல்லாமே இது வரைக்கும் வந்து சில பேர் மட்டும் போட்டாங்க இனிமேல் இதை கம்பல்சரி பண்ணிடுறோம் சார் எல்லோரும் வாங்க வச்சிடறோம் சார் இது ஃப்ரம் த பிகினிங் இருக்குது சார் இது வரைக்கும் சில பேர் மட்டும் பார்த்தோம் இப்போ எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணால் அத்தனை பேர் எலைட்டாக மாற்றிடுறோம் சார் நன்றி ஹலோ ஸோ இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் இங்கிலீஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இட்ஸ் ஒன் வே இட்ஸ் குட் யூனோ இஃப் யூ கோ அவுட் சைட் தமிழ்நாடு இங்கிலீஷ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எ ஸ்மால் ரெக்வஸ்ட் டு த மேனேஜ்மெண்ட் ஆஃப் அரசு தெர் இஸ் அ க்ளப் கால் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் க்ளப் ஐ நோ ஹவு மச் ஆஃப் யூ ஆர் அவேர் ஆஃப் திஸ் கிளப் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்னு ஒன்று இருக்குது வென் வி வேர் அண்ட் அப்ராட் என்னோடய சன் அண்ட் டாட்டர் வந்து அதில் போட்டிருந்தேன் நான் ஸோ தெர் ஆர் வேரியஸ் டாபிக்ஸ் வில் பி வந்த உடனே ஒரு டேபிள் டாபிக்னு ஒன்று கொடுப்பாங்க ஓகே இன்னைக்கு வந்து யூ டாக் அபவுட் பாலிட்டிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன் இப்போ நம்மலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோம் ப்ரிப்பரேஷன் இல்லாமே யுவர் டு ஸ்பீக் ஸோ ஐ ஆம் ப்ரவுட் டு சே மை சன் அண்ட் டாட்டர் கேன் ஸ்பீக் இன் திஸ் ஃபோரம் நவ் ஆர் டென்த் அண்ட் டுவெல்த் பட் நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம் டெஃபினெட்லி லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வாட் எவர் நவு யூ ஆர் காலேஜ் இஸ் டூயிங் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ரெக்வஸ்ட் த அண்ட் மேனேஜ்மெண்ட் டு கெட் இன் டு என்ரோல்டு இன் டு திஸ் டோஸ் மாஸ்டர்ஸ் இது அக்ராஸ் த க்ளோப் த்ரூ அவுட் த வேர்ல்டு இருக்குது இந்த டோஸ் மாஸ்டர்ஸ் கிளப்ங்கிறது எல்லாமே இருக்குது அவங்க ஃப்ரீயாக கைட் பண்ணுவாங்க இட் இஸ் ஆர்கனைஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் அவ்வளோதான் ஸோ தட் உங்களுக்கு இந்த ஃபியர் போயிடும் ஐ சா ஒன் ஜெர்மன் ஊ இஸ் கோயிங் டு ஜெர்மன் ஐ நோ ஐ ஹட் பீன் டு ஜெர்மனி ஸோ மெனி டைம்ஸ் அங்கே வந்து இங்கிலீஷ்க்கும் வேலை இல்லை தமிழுக்கும் வேலை இல்லை ஜெர்மனி ஒன்லி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ யூ ஷூட் ட்ரை டு லேர்ன் ஜெர்மனி ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டேஜ் ஃபியர் போயிடும் ஸோ கோபி ஐ ரெக்வஸ்ட் தட் யூ ஷுட் கெட் என்ரோல்டு யுவர் காலேஜ் இன்ட்டு த ட டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளம் தேங்க் யூ எக்ஸ் மா எக்ஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு எக்ஸாக வேறலை நாங்கள் அதே ஸ்டோஸ் மாஸ்டரை காப்பி பண்ணிவிட்டு அதில் என்னென்ன பண்ணுவாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் சார் சொன்னார் முதல்ல வந்து ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ப்ரிப்பேர் எழுதிட்டு வந்து நீங்கள் படித்து யூனிட் டு கன்வே ரெண்டாவது என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு சிட் மாதிரி கொடுப்பாங்க அதை கொடுத்த அதை நீங்கள் அதை பற்றி பேசணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா மூணு சீட் எடுக்க சொன்னாங்க ஃப்ரான்ஸ் ஜெர்மனி மங்கி இது மூணுத்தையும் சேர்த்து ஐ நீட் டு டாக் இன் இங்கிலீஷ் ஃபார் டூ மினிட்ஸ் அப்புறம் இன்னொரு டாபிக் யானைக்கு வந்து எப்படி டைட்டிங் சொல்லிக் கொடுப்பீங்க ரைட் ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா யூ வில் ஆல்சோ லேர்ன் வித் ஃபன் சரிங்களா அது ஆக்சுவலி டோஸ் மாஸ்டராக கூட பண்ண வேண்டாம் சார் நம்ம அதை அதை அப்படியே இம்பாய் பண்ணிக்கிட்டு மேடம் மாதிரி கொஞ்சம் இருக்கிறவங்க வந்து

ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணுறது எங்களோட டிபார்ட்மெண்ட் தியாகராஜன் சாருக்கு தான் முதல்ல நான் ஸ்டேஜில் ஏறி பேசணும்னு நினச்சதே சாருக்காக மட்டும்தான் நிஜமாக நாங்கள் எப்படி சொல்கிறதுனே தெரில இப்போ தான் ரீசண்டாக தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்க்கு ஸ்டாஃப் வந்தா அந்த சார் வந்தாங்க நான் முதல்ல மொத்தம் ஆறு கம்பெனியில் செலக்ட் ஆகியிருக்கேன் எல்லாத்துக்கும் சார் தான் காரணம் எந்த கம்பெனிலையும் எல்லாேரும் திட்டினாங்க சார் தான் நீ நீ போ என்ன வேணால் பண் நீ போய் பேசும்மா அதுவும் இல்லாமல் சில கம்பெனிஸில் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் சில மார்க்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு சார் போய் எங்களுக்காக அவங்கள்ட்ட கேட்டாங்க சார் அவங்க மாதிரி சுச்சு பேரண்ட்ஸ் சுச்சுவேஷன் இப்படி கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படின்னு எங்களுக்காக அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க சார் உங்களுக்கு தெரியாது மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உங்கள் சார் யார் அவங்க அவங்க பேர் என்னன்னு கேட்டாங்க அந்த அப்போ கேட்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அவ்வளோ கைண்டாக ஒரு மூஞ்சு சொல்லிக்கல ஏன்னா அப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்ததினால இதுக்கு அட்டன் பண்ணோம் அதை அட்டன் பண்ணோம் அப்படியே வரிசையாக போயிட்டே இருந்தது என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு சார் ஆனால் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் தனியாக அவங்களுக்காக கேர் எடுத்து எல்லாருக்கும் தனித்தனியாக பண்ணாங்க உன் ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்கே இருக்காங்க எங்கள் சார்ன்னு தெரியல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் அப்புறம் மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான் ஃபஸ்ட் இயர் சேர்ந்தப்ப ப்ளேஸ்மெண்ட்லாம் இருக்காது நீ அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் என் காலேஜ் ரொம்ப பிடிச்சிருச்சு முக்கியமாக டிசிப்ளின் டிசிப்ளின் ரொம்ப பிடிச்சிருச்சு ஸ்வீப்பர்ஸ் அக்கா கூட அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எங்களுக்காக நிறைய அவங்களாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க ஏதாச்சும் உடம்பு சிலனா கூட உடனே வந்து பார்ப்பாங்க உடனே கேட்பாங்க என் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் அப்படி தான் ரொம்ப கேரிங் எல்லாருமே கேராக இருந்தாங்க நான் உண்மையாக அரசு இன்ஜினியரிங் காலேஜ்க்கு இப்போ சேர்ந்தது ரொம்ப ஃபஸ்ட்டு சேர்றப்ப கொஞ்சம் இதாக இருந்தது ரொம்ப அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சேர்ந்து இப்போ நாலு வருஷம் முடிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது வெளியில் போய் சொல்கிறப்ப நான் அரசு இன்ஜினியரிங் காலேஜ் பொண்ணு நான் டிசிப்ளினாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அப்புறம் லலிதாம்பிகை மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இவ்வளோ கம்பெனிஸை வர வச்சு ரொம்ப நாங்கள் போய் பேசுகிறப்ப இரிட்டேட்டாகவே மாட்டாங்க ரொம்ப கேரிங்க இது மாதிரி பண்ணுங்கம்மா அப்படி பண்ணுங்கம்மா ஏதாச்சும்னா ஒன்றே எனக்கு கால் பண்ணுங்கம்மா அப்படின்னு ரெண்டு நேற்று கூட போய் சொ மேம் சொன்னாங்க அப்புறம் ப்ரின்ஸிபல் சாரை பற்றி சொல்லணும் ரொம்ப கைண்ட் அவங்களும் ரொம்ப கைண்ட் கேரிங் தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க இந்த மாதிரி பண்ணுங்கம்மா நீங்கள் என்னோட பொண்ணுங்க பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு தான் கம்பேர் பண்ணி தான் பேசுவாங்க எங்களை ஸ்டூடெண்ட்ஸ்னே பேசினது கிடையாது நம்மளுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் தனியாக போய் பேசினா நீ என் பொண்ணுமா அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அரசு இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குட் ஈவினிங் எல்லோருக்கும் இப்போ நான் பேசுகிற இடையே இல்லை சார் எம்டி சார் தான் கூப்பிட்டு பேசுகிறனால தான் பேசுகிறேன் பட் பட் சார் வந்து ஒரு சஜஷனாக தான் சொல்கிறாங்க பட் ட்ரூ டு மை ஹார்ட் இந்த காலேஜ் உண்மையிலே ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணியிருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சேர்கிறவங்கள என்ன சொல்லிகிட்ருந்தாங்களான்னு தெரியாது ஆனால் நான் இப்போ பார்க்குறவங்க எல்லாமே அது இப்போ வர ஃபஸ்ட் இயரு இனிமேல் வர இயர் ஃபுல்லாகவே ஒரு அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான லைஃபே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு காலேஜ் ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த வேலையை வரைக்கும் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறது வந்து எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ஒரே தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த தேங்க்ஸ் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இவங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஞானம் ஒரு ஏழு எட்டு வருஷமாக நான் இந்த வாய்ப்புக்காக ஒரு பெரிய ஸ்டேஜுக்காக நான் சொல்லணும் சொல்லணும் அதுக்காகவே யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அம்மாட்ட கூட அவங்கள பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொம்பளை ஒரு எட்டாவது படிக்கிற பொம்பளை வந்து ஒரு பையனை வந்து இன்ஜினியர் ஆகியிருக்காங்கிறது இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் அது உண்மையிலேயே நான் அப்படி செய்வேனாலாம் எனக்கு தெரியவே தெரியாது அம்மாவுக்கு அதை சொல்லவே மாட்டேன் அது அவங்களுக்கே மிகப்பெரிய கோடை நான் இந்த ஸ்டேஜ் டைக் பண்ணி ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் அண்ட் இதை தாண்டி மேலே தான் மிகப்பெரிய விஷயம் அதுக்கப்புறம் எடுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளேஸ்மெண்ட் மேம் லலிதா மேம் லலிதா மேம் தான் ஃபஸ்ட் அப்பப்போ போய் கேட்டிருப்போம் மேம் இது வரல அது வரல வரப்பா வரப்பா கொண்டு வரும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டு வந்துவிட்டாங்க எப்படியோ உண்மையிலே மிகப்பெரிய தேங்க்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு வருஷமே இவ்வளோ பெரிய ரீச் இவ்வளோ ஒரு இரநூத்தி பதினாலு பேர் ரீச் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய இது அதுக்கு உண்மையிலே ஹேண்ட்ஸ் ஆஃப் ஒரு லேடி வந்து இவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறாங்கிறது இன்னும் மிகப்பெரிய விஷயம் அண்டு மேனேஜ்மெண்ட் பிரின்ஸ்பல் சார் பிரின்ஸ்பல் சார் வந்து இதுக்கு முன்னாடி பிரின்ஸ்பல் சார் பிடிக்கும் இந்த பிரின்ஸ்பல் சார்கிட்ட வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும் ஒரு பசங்கள்கிட்ட எப்படி இருக்கணும் ஒரு ஸ்டூடண்ட் எப்படி இருக்கணும் ஒரு ஸ்டாஃப்ட்டு எப்படி இருக்கணும் அந்த வே கரெக்டாக இருக்கும் நான் அவர்கிட்டயே தான் அந்த விஷயம் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு ஹையர் அஃபிஷியலிட்டையும் எப்படி பேசணும் நானே ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டேன் சார்கிட்ட லே ஒழுங்காக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டி தான் அமிச்சாங்க நான் அப்போ அந்த விஷயம் வந்து சார்கிட்ட கற்றுக்கிட்டது அப்புறம் வைஸ் பிரின்ஸிபல் சார் சேர்மன் சார் எல்லாருமே அவங்கள்கிட்ட அந்தளவுக்கு நான் இன்ட்ராக்ட் பண்ணதில்லை பட் அவங்கள்ட்ட வந்து ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டே கற்றுக்கிட்டே தான் இருந்தேன் விபி சார்லாம் சொல்லே வேணாம் ஒரு ஒரு விஷயத்த வந்து எவ்வளோ ப்ரிசைஸாக சொல்லணுமோ அதை சேல்ட்ட தான் கற்றுக்கணும் ஒரு விஷயத்தை அவ்வளோ சுருக்கமாக சொல்லுவார் ஆனால் அதில் விஷயம் இருக்கும் நமக்கு உட்காந்து யோசிச்சு பார்த்தா அவ்வளோ விஷயம் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் விபி சார்லாம் எம்டி சார் சொல்லே வேணாம் அப்பப்போ வருவாங்க ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தான் அந்தளவுக்கு